ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சுவையான ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறோம்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சுத்தமான தண்ணியில் ஒரு தடவை கட் பண்ண கோழியை வந்து நல்லா கழுவிட்டுது. அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லாவே தேய்ச்சி கழுவினாத்தான் அந்த கோழி லீக்கிற ரத்த வாடை வந்து எங்களுக்கு வராது. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதை நல்லா கழுவி பண்ணணும். நல்லா கழுவியாச்சு, நல்லா கழுவின இறைச்சி தான் இருக்குது. ஓகே, இதுக்கு நாங்கள் இப்போ தேவையான மசாலா பொடி எல்லாம் போட்டு நாங்கள் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கொள்ளணும். மசாலா தூள் தேவையான அளவு ரெண்டரை தேக்கரண்டி மட்டும் போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி கற்றத்தூள் போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளணும். உப்புத்தூள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளணும். தூள் உப்பு அதை வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாமே நல்லா இந்த இறைச்சியில் பட்டு பிறண்டு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இறைச்சியில் வந்து அது நல்லா பிறண்டிருக்கணும். பாருங்க, சும்மா அந்த மாதிரி பிறண்டிருக்குது. இதை இப்படியே பிரட்டி சாதாரணமாக ஒரு 15 நிமிஷத்துக்கு, குறைஞ்சது 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் எல்லாமே அந்த இறைச்சியில் பிடிச்சி நம்ம சமைக்கும்போது, சமைச்சு முடியும் போது எல்லாமே இறைச்சி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக எல்லாமே சம கலவையாக கலந்து இறைச்சியில் பட்டி இருக்கும். இறைச்சியில் ஊறிக்கொள்றதுக்காக நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மண் சட்டியை வந்து நாங்கள் நெருப்பில் வச்சு சட்டி காஞ்சதுக்கு பிறகு அதுக்கு தேங்காய் எண்ணெய் போதுமான அளவு நாங்கள் ஊற்றிக்கொள்வோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரம்பையை போடணும். இதில் வந்து நாங்கள் ரம்பையை போடுவோம். ரம்பையும் அதே போல் அது கருவாப்பட்டையில் அதையும் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்போ கருவேப்பிலையை நாங்கள் போட போகிறோம். பாருங்கள், நல்லா பொருள். புரியுது. அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 2 அல்லது 3 ஏலக்காய், அதே போல் கருவாப்பட்டை அதையும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி கடுகு கொஞ்சம் மேலே தூவிக்கொள்ளணும். எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம சமைக்கப்படுற சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் உள்ள பட்ட வகைகளை பண்ணிக்கணும். அடுத்ததாக நாங்கள் பச்சை மிளகாய் போட போகிறோம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு அதோட பிறச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். பாருங்கள், முடிஞ்சளவு வெங்காயத்தை அதிகமாக போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெருப்பை வந்து ஓவராக வைக்காதீங்க, ஒரு அளவு ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க. ஆக குறையவும் இல்லாமல் ஆக கூடவும் இல்லாமல் ஒரு அளவாக வச்சுக்கொள்ளணும். எல்லாமே நல்லா எண்ணெயில் வேவுது. பாருங்கள், செம்மையாக வாசம் வருது.
வெயிட் இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அந்த டைமில் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாங்கள் இப்போ அதில் போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்ட உடனே செம்மையாக ஒரு வாசம் வரும், அப்படியே அதை அப்படியே சாப்பிடணும் போல வைக்கும். ஓகே கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இருப்போம். நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் சுற்றி வேலை ஜெயிக்கணும் போட்டு இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் தக்காளியை போட போகிறோம். நாங்கள் வெட்டி வச்சுருந்த தக்காளியை நாங்கள் போட போகிறோம். தக்காளியை போட்டாச்சு, பாருங்கள் இப்போ போட்டு அவர் நல்லா பரட்டி கொள்ளும். நல்லா நாங்கள் பெரட்டி வச்சுருந்த அந்த கோழியை வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னால் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா பிறந்து வர போட்டு பாருங்க, அதை நல்லா போட்டு ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்சுருந்த மசாலாவோடு நல்லா அதை பிரட்டி கொள்ளணும். நல்லா பிரட்டி கொள்ளுங்க எல்லாமே அந்த கோழியோட, நாங்கள் போட்டுக்கிற அந்த கோழியோட கலந்து கொள்ளணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் அது நல்லா அதிலேயே அதாவது அந்த இறைச்சியே வந்து நிறைய தண்ணி விடும், அதால் நாங்கள் ஒரு கொஞ்சம் ஓரளவு தண்ணியை நாங்கள் ஊற்றி கொள்வோம். ஊற்றி அப்படியே அதை என்ன செய்யணும் சொன்னால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் அவிஞ்சு வருது பாருங்க. இந்த இறைச்சி முழுக்க அவியும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை மூடி அதை வந்து நாங்கள் மூடி வைக்க போகிறோம். பாருங்கள் நல்லா அவிஞ்சுக்கிட்டே வருது இறைச்சி, நல்லா அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அதோட சேர்ந்து நல்லா அவிஞ்சு வருது. கொஞ்சம் இடையில நாங்கள் ஒரு கதை பிரட்டி கொள்வோம். அப்படி பிறண்டு அது நல்லா வரும்போது அதோட நாங்கள் கொஞ்சம் மிளகாய் தூளை கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தூளையும் நாங்கள் இப்போ அதோட போட்டுக்கொள்கிறோம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் அது இறைச்சி ஓரளவு அவிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த மிளகாய் தூளையும் அதே போல் கொத்தமல்லி தூளையும் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அது சரியான முறையில் மிக்ஸ் ஆகி தீயாமல் நல்ல முறையில் நல்ல டேஸ்ட்டாக வந்து சேரும். அதை நல்லா பிரட்டிட்டு பாருங்கள் எப்படி நல்லா அவிஞ்சு வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நாங்கள் போட்ட மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் நல்லா அதோட பிறண்டு வருது பாருங்கள். பிரட்டி நாங்கள் வச்சுட்டு அதுக்கு போதுமான அளவு நாங்கள் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். இன்னும் இறைச்சி உங்களுக்கு எவ்வளோக்கு வேகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை நாங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கொள்வோம். போதுமான அளவு தண்ணியை ஊற்றிக்கொள்வோம். ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றாதீங்க, ஓரளவு பார்த்தீங்க தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க. அப்போ தான் இறைச்சி கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இது நாங்கள் பிரட்டி பார்க்கணும். பிரட்டி பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து மிளகாய் தூள் அதே மாதிரி உப்பு ஏதாவது குறைபாடிக்குதா இல்லை கூடைக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை முடியாது வேகணும். பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு இருக்குது. நாங்கள் மிளகாய் தூளெல்லாம் போட்டதுக்கப்புறம் உடனே வந்து அதை திறந்து பார்த்துடாதீங்க, நீங்கள் மூடியை திறந்து பார்த்துடாதீங்க, அதில் வாசம் வரும். அதால் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சரி நாங்கள் போன பிறகு நாங்கள் அதை திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்தா பாருங்கள் செம்மையாக வெந்து வாசமும் அந்த பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடும் போல இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருப்போம். ரைட், இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏற்கனவே பிழிஞ்சு வச்ச தேங்காய் பால் இருக்குது. அந்த தேங்காய் பால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கறியோட கலந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் கொஞ்சமாக அந்த தேங்காய் பாலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இதில் கலந்து கொள்ள போகிறோம். தேங்காய் பால் அதிக அளவில் தேவையில்லை,
ஓரளவு போட்டு நாங்கள் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே, நம்ம குழம்பு இப்போ கடைசி தருணத்துக்கு வந்துட்டுது. தேங்காய்பால் கொஞ்சம் கொதித்து எடுக்கும்போது ஒரு ஒரு 2-3 நிமிஷம் நாங்கள் இதை வந்து வேக வச்சுட்டு அதை நெருப்பை நாங்கள் மூடிக்கலாம். சரி, ஓகே, நல்லா வெந்து வந்துட்டுது. பாருங்கள் அதனுடைய குழம்பு எப்படி செமையாகிறது பாருங்கள். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட நெருப்பை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ள போகிறோம். எங்களோட கறி வந்து இப்போ செம்மை ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், செம்மையாகினு பாருங்க, இந்த கறி செம்மையா ஒரு வாசம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ரீலங்கன் கிராமத்து கோழி குழம்பு ரெடி ஆகிட்டது. இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ஆகிக்குதா இல்லைன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இடையில் ஷேர் பண்ணுங்கள்.